கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 26 எபிசோடுக்கான ரிவ்யூவாக பார்க்கலாம். வாங்க, என்ன நடக்குதுன்னா, கம்பெனியில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி கார்த்திக் இன்னும் வரல அப்படின்னு. அப்போ கார்த்திக்கும் தீபாவும் வந்த பிறகு சிதம்பரம் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிறாரு. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்காக தான் வெயிட் பண்ணியா அப்படின்னு. அப்போ கம்பெனியில் உள்ளவர் சொல்கிறாரு, இது மாதிரி எப்போவுமே ஸ்பான்சர் வரும், அந்த ஸ்பான்சர் எப்போவுமே சிதம்பரம் ஐயாவோட ஆடியோ கம்பெனிக்கு தான் போகும், இந்த வாட்டி வந்து புதுசாக இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சிதம்பரம் கேட்குறாரு, இங்கே பாரு, புதுசாக உள்ளவங்களுக்கு கொடுத்து ஏன்னா பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இத்தனை வருஷமாக நீங்கள் தானே அதை வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இந்த வாட்டி புதுசாக கார்த்தியோட அபிராமி ஆடியோ கம்பெனி பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிதம்பரம் ஷாக் ஆகுறாரு, கோவத்தில் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி சைன் போட்டு அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சிதம்பரம் யோசிக்கிறாரு, நீ அந்த பல்லவி இருக்கிறதுனால தானடா இந்த ஆட்டம் போடுற, அந்த பல்லவியை ஏன் பக்கம் இழுத்துட்டா அப்படின்ட்டு சிதம்பரம் யோசிக்கிறாரு. கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து கோவிலுக்கு போகும் பொழுது சிதம்பரம் நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு ஏன் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, பல்லவியம்மா உனக்கு ஃபோன் பண்ணாமல் யாருக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, உன்னுடைய பல்லவி விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீ எனக்காக ஏன் கம்பெனிக்கு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, உன்னிட்ட என்னை இப்பயே பாட சொல்லலை, ஆனால் இன்னொரு விஷயம், கார்த்திக்காக நீ பாடக்கூடாது, ஏன் கம்பெனிக்கு தான் வந்து பாடணும். ஒரு வேளை நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணணும்னு நினச்ச, கண்டிப்பாக உன் வீட்டில் வந்து நீ தான் பல்லவின்னு சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் பல்லவின்னு எப்படி இவருக்கு தெரியும், கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் பல்லவிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் யாரோ சிதம்பரத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு தீபா டவுட் பண்ணுறாங்க.